லைஃப் நீங்க கொடுத்துக்கிறாரு. ஹென்றி வான் டைக் லைஃப், லைஃப் மீன்ஸ் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைன்னு இருக்கு. அப்ப வாழ்க்கைன்னு கொடுத்துக்கிறாரு. அப்ப வாழ்க்கையை பத்தி தான் இந்த போயம் இருக்க போகுது. ஸோ திஸ் போயம் சே அபவுட் லைஃப். அப்ப வாழ்க்கையை பத்தி தான் இந்த போயம் சொல்ல போகுது. அவ்வளவுதான், இந்த ஹெட்லைன்லேயே இருக்கு இந்த ஃபுல் ஃபுல் போயத்தோட கான்செப்ட். சரிங்களா? அப்போ வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைன்னா நம்ம வாழணும்னு எல்லாருமே விருப்பப்படுவோம். வாழ்க்கையை வந்து எதிர்நோக்கி வாழணும்னு விருப்பப்படுவோம். அதே நேரத்தில் வாழ்க்கையை வந்து இன்னைக்கு நான் பணக்காரனாகி நாளைக்கு இறந்துடணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். ஸோ ஸ்லோவாக வாழணும்னு நினைப்போம். ரெண்டாவது, ஆல் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹாவ் த கோல். எல்லாருக்குமே ஒவ்வொரு இலக்குன்னு இருக்கும். ஸோ அந்த இலக்கு எய்ம், ஆல் பர்சன் ஆல் பீப்புள் ஹாவ் த எய்ம். எல்லா பீப்புளுக்குமே ஒரு எய்ம் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி தான் எல்லாருமே பயணிப்போம். ஸோ வி மஸ்ட் ஃபர்காட். நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், பழசை வந்து டீம் பாஸ்ட், பாஸ்ட்டை வந்து மறந்துடுவோம். எப்போதுமே எல்லாருமே பாஸ்ட்டை வந்து மறந்துடுவோம். அதுக்கடுத்த மாதிரி என்ன பண்ணா, நம்ம வாழ்க்கையில் வந்து பயமும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பயத்தை தூக்கி போட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? அதே நேரத்தில் வாழ்க்கைங்கிற பயணத்தை எப்படி நினைக்கணும்னா, எல்லாருமே சந்தோஷமாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். அட் த சேம் டைம், அதாவது என்ன இருக்கு, வாழ்க்கையில் ரஃப் வந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, ரஃப்னா என்னது, அன்ஹாப்பி. அன்ஹாப்பி வந்தால் ஃபீல் பண்ணக்கூடாது, ஹாப்பி வந்தால் ஹாப்பியே தான் இருக்கணும், கண்டினியூ ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் வந்து துன்பமும் வரும், இன்பமும் வரும். அப்போ துன்பம் வரும்போது நம்ம ஓவராக எக்ஸா என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து ஜாய் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து சந்தோஷப்படக்கூடாது. அதே நேரத்தில் துன்பம் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டோன்ட் ஃபீல் அபவுட் த சுச்சுவேஷன். அதே நேரத்தில் ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜாய்ஃபுல்லியாக இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப வந்து சந்தோஷப்படக்கூடாது. அதே அட் த சேம் டைம் நம்ம எப்படி நினைக்கணும்னா, இதே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ சந்தோஷம்னா சந்தோஷமே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சந்தோஷமும் வரும், கஷ்டமும் வரும். அதை நம்ம என்ன பண்ணணும், வில் பி ஜாய். அது எப்படி எடுத்துக்கணும், அதை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலக்கையில் நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா, நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க, நிறையா எக்ஸைட்டட், அதாவது ஒரு அட்வென்ச்சர் வரும். அதே நேரத்தில் கிரவுண்ட், நமக்கு ஒரு கிரீடம்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் வி சுட் நாட் ஃபர்கெட் அவர் எய்ம். அதே நேரத்தில் நம்மளோட எய்ம் வந்து என்ன கூடாது, நம்ம வந்து விடக்கூடாது. நம்ம எய்மில் தான் நம்ம வந்து டார்கெட்டில், நம்ம எய்மில் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து தவற வழியில் இலக்கை வந்து கவனம் சிதறாமல் என்ன பண்ணணும், இருக்கணும். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுவேன், இந்த இலக்கை வந்து அடைஞ்சிடுவேன் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் சொல்கிறாரு ஹென்றி வான் டைக்கு. ஸோ நம்ம வாழ்க்கைங்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், நம்ம இன்னும் வி வில் நாட் கோ போயம், நம்ம இன்னும் போயத்துக்குள்ளே போகல. ஒரு வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், பிறக்கிறான் மனுஷன், பிறந்துட்டு என்ன பண்ணுறான், மெதுவாக நடக்கிறான், நடந்துட்டு என்ன பண்ணுறான், நடக்கிறான். அவனுக்கு இடையில வந்து துன்பம் வரும், இன்பம் வரும், அதுக்கடுத்து என்ன வரும், பயம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளானா கூட, இப்போ டென்த்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். அந்த எய்மில் எப்படி, ஹவ் வில் அச்சீவ் தேர் எய்ம் ஆர் அவர் எய்ம், நம்மளோட எய்ம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சில பிளானிங் எல்லாம் பண்ணுவோம். அப்போ வாழ்க்கை ஹவ் வில் சீர்ஃபுல் ஆர் ஹவ் வில் ஸ்பெண்ட் அவர் லைஃப், எப்படி நம்ம வந்து லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் என்ன பண்ண முடியும், ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இப்படி தான் வாழ்க்கை போவோம். இதுக்கு இடைப்பட்டதில் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க, நிறையா எக்ஸைட்டட் மூமெண்ட் இதெல்லாம் இருக்கும் நமக்கு. அதே நேரத்தில் நம்ம என்ன இவ்வளோ இதெல்லாம் நமக்கு கிடைச்சாலும், அவர் கான்சன்ட்ரேஷன் ஆர் யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் யுவர் எய்ம். ஆனால் நம்மளோட கான்சன்ட்ரேட் எதில் இருக்கும், நம்மளோட எய்மில், நம்மளோட எய்ம், நம்ம எய்ம் பண்ணிக்கிறோமோ, என்ன எய்ம் பண்ணிக்கிறோமோ அதில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ யூ சுட் நாட் கொலாப்ஸ். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா, ஆதர் சொல்கிறாரு. சரிங்களா? ஆதர் அண்டு பேசிக் லைஃப், இதுதான் வந்து பேசிக்கான லைஃப். பிறக்கிறான், அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீடாகவும் போயிடக்கூடாது. இன்னைக்கு பிறக்கிறான், நாளைக்கு கல்யாணம் பண்ணியா, அடுத்த மூணாம் நாள் செத்து போயிடுவானா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி பிறக்கிறான், மெதுவாக அவனோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். இதை பற்றி தான் ஆதர் சொல்ல போகிறாரு. லெட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா, ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட் ஸ்டான்ஸா, ஃபஸ்ட் லைன். லெட் மீ பட் live my life from year to year with a forward face and a willing soul. Unreluctant means willing. Here, unreluctant means willing. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன், லெட் மீ பட் லைவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்னையா இதில் என்ன சொல்கிறேன், ஆதர் தமிழ் மீனிங், என்னை ஆதர் வந்து மேலும் மேலும் என்ன பண்ணணும், பல நூற்றாண்டு காலம் என்னை வந்து வாழ்கிறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறார். வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்டு வில்லிங் சோல், என்னுடைய ஆன்மா வந்து என்ன பண்ணுது,
மேலும் என்னை வாழ்றதுக்கு விருப்பப்படுது, ஸோ அதனால என்னை வாழ்றதுக்கு என்னைய அனுமதிங்க அப்படி சொல்றாங்க. தேர்ட் லைன், நாட் ஹரிங் ஹியர், ஹரிங் மீன்ஸ் ஸ்பீடு, நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. அட் த சேம் டைம் நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நார் மீன்ஸ் நாட், நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், அதாவது ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல் என்னோடய இலக்குலேருந்து மாறாமல் என்ன பண்ணணும், நான் என்னோடய கோலை போய் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஃபோர்த் லைன், நாட் மேர்னிங், நாட் மேர்னிங் மீன்ஸ் சரோ, நாட் சரோ ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் அப்படிங்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சோகம், நமக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபேஸ்ட் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆர் பேடு சுச்சுவேஷன், எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டமான காலநிலையை வந்து கடந்து தான் வருவோம். ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷனை இந்த அது வந்து ஒரு பாஸ் தான், இந்த டிம் பாஸ். ஸோ டிஸப்பியர் அந்த அப்போ மறையணும், அது வந்து மறைஞ்சு போகிறது தான், அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைங்கிறது மறைஞ்சு போகிறது தான். ஸோ அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம வந்து நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்கிறார் ஆதர், நாட் சரோ ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து டிஸப்பியர் ஆகும். அந்த ப்ராப்ளத்தை நினச்சி என்ன பண்ணக்கூடாது, யூ சுட் நாட் ஃபீல் அபவுட் த சுச்சுவேஷன், அதை நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், அதே நேரத்தில் பயத்தால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் இப்போ போயிட்டுருக்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஐயோ பயமா இருக்கே பயமா இருக்கேன்ட்டு, யூ சுட் நாட் பேக் ஃப்ரம் யுவர் லைஃப். அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ பின்னாடி வந்துடக்கூடாது, எதையுமே பார்த்துக்கலாம், வி வாண்ட் டு ஃபேஸ் எனி சுச்சுவேஷன் அப்படி என்ன பண்ணும், எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பயமா இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி, யூ சுட் நாட் பேக் ஆர் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், உன்னுடைய பயத்தினால என்ன பண்ணக்கூடாது, உன்னோட வாழ்க்கையில் பின்னாடி வந்துடக்கூடாது, ஐயோ பயமா இருக்கே பப்ளிக் பயமா இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி படிக்காமல் இருந்துடக்கூடாது. என்ன பண்ணும், வி கேன், ஐ கேன் டூ எனி திங், நான் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதர் சொல்கிறார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வைல்ஸ், வைல்ஸ் மீன்ஸ் டு ஹைடு ஹியர், வைல்ஸ் மீன்ஸ் டு ஹைடு பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் அப்படிங்கிறார். ஹியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வைல்ஸ், வைல்ஸ்னா ஹைடு, டு ஹைடு மீனிங் எழுதிருங்க, டு ஹைடு. இப்போ ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் டு ஹைடு, அதாவது ஃபியூச்சர் வந்து ஒரு ஹைடு மாதிரி மறைஞ்சிருக்கு, நான் இப்படி ஆக போகிறேன்னு தெரியுமா. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இப்போ இருந்த எல்லாருடைய ஹிஸ்ட்ரியிலையுமே நம்ம பிறந்தாவுக்குள்ள பெரிய பணக்காரனாக இருக்க முடியுமா, இருந்திருக்க முடியாது, எப்படி ஆகும்னே தெரியாது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட இருக்கிறான், நாளைக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி வரலாம். ஸோ நம்மளோட ஃபியூச்சர் வந்து நமக்கு தெரியாது. அதை தான் சொல்கிறார் ஆதர், வைல்ஸ் ஹைடு ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வைல்ஸ், அதாவது ஃபியூச்சருங்கிறது மறைஞ்சிருக்கும். அதாவது பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முஸ்லீம்லலாம் பார்த்தோம்னா முன்னாடி வந்து முகத்துக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஒரு பர்தாவா குர்கா போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஃபியூச்சருங்கிறது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, வி வில் நாட் சி ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வைல்ஸ், அது வந்து மறைஞ்சிருக்கும். அந்த ஃபியூச்சரை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஹவு வில் ஸ்பெண்ட் ஆர் ஹவு வில் ஃபேஸ் அவர் ஃபியூச்சர், எப்படி வந்து ஃபேஸ் பண்ணோம்னா, பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். இட் அதுதான் தட் ஸ்பேஸ் இட்ஸ் என்னது டோல், அதுதான் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு செலுத்துகிற வரி அப்படின்னு சொல்லி ஆதர் சொல்கிறார். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர் அப்படிங்கிறார். How will spend in your life? How will spend in your life? To youth and age. நீங்கள் இளமையானவனாக இருந்தாலும் சரி, ஒரு முதுமையானவர்களாக இருந்தாலும் சரி, யூ சுட் சீர் ஆன் யுவர் லைஃப். அதை எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், சந்தோஷமாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ட்ராவல்னு கொடுத்துக்கிறாங்க, ட்ராவல்ஸுங்கிறது நம்ம இப்போ பயணம் செய்கிறது இல்லை, வண்டியில் போகிறது கிடையாது, ட்ராவல்ஸ்னால் லைஃப், நம்மளோட லைஃப் என்ன எப்படி, ஹவு வில் ட்ராவல் இன் அவர் லைஃப் சீர்ஃபுல்லி. யூத் அண்டு ஏஜ், நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் சரி இளமையானவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஓகே, ரிமைன் ஃபர்ஸ்ட் சென்ஸா திரும்ப சொல்றேன் பாருங்க, லெட் மீ பட் லைவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், இனி மேலும் மேலும் பல நூற்றாண்டுகள் வாழ்றதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், என்னுடைய ஆன்மா வந்து மேலும் மேலும் வாழ்றதுக்கு வந்து விருப்பப்படுது, அதனால என்னை வந்து மேலும் மேலும் பல நூற்றாண்டுகள் வாழ்றதுக்கு என்னை லெட் மீ, அதாவது என்னை விடுங்க அப்படிங்கிறாங்க. நாட் ஹரி டு, நாட் ஸ்பீடு டு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாக போயிடக்கூடாது என்னோடய வாழ்க்கை. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், அதே நேரத்தில் என்னுடைய கோலில் வந்து இலக்கில் வந்து மாறிடக்கூடாதுண்ணா. ஐ வில் நாட் டேர்ன் ஃப்ரம் த கோல், என்னுடைய இலக்கில் வந்து நான் மாறிடக்கூடாது அப்படின்னு. நாட் சரோ ஃப்ரம் த, நாட் சரோ ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், அதாவது மறைஞ்சு போகிறதுக்காண்டி ஒரு சின்ன 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 ப்ராப்ளத்தை நினச்சி நான் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்காண்டி என்ன பண்ணக்கூடாது. ஐ வில் நாட் ஃபீல் அபவுட் த சில்லி மேட்டர்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காக நினச்சி நான் என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அது என்றைக்கு இருந்தாலும் மறைஞ்சு போகிற விஷயந்தான், அது ஒன்றும் நோ ப்ராப்ளம் சரிங்களா அப்படிங்கிறாங்க. இந்த டீம் பாஸ்ட், அதாவது பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பேன், அதை நினச்சி ஐ வில் நாட் ஒரி அபவுட் த சுச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம்ஸ், அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் வில் டிஸ்அப்பியர், அது வந்து மறைஞ்சு போகிற விஷயம், அது வந்து ஒரு என்னோடய லைஃப்பை வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது. ஸோ அதை ஐ வில் ஃபர்கட், நான் வந்து என்ன பண்ணிடுறேன், நான் வந்து அதை மறந்துடணும். வாட் த ஃபியூச்சர், அதுக்கடுத்து ஃபியூச்சர் என்னமோ அதை தான் நான் பார்க்கணும். வாட் வில் டூ, நான் என்ன பண்ணணும், ஹவு வில் டூ, எப்படி பண்ணணும், ஸோ அதை தான் நான் வந்து பார்க்கணும். கடந்த காலத்தை நினச்சி நான் வந்து அப்படி பண்ணிட்டோமே எப்படி பண்ணிட்டோம்னா, யூ சுட் நாட் ரிமெம்பர், நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிமெம்பர் பண்ணி பார்க்கக்கூடாது. யூ ஃபர்கட், நீ வந்து மறந்துடணும் அதை. வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், உனக்கு ஃபியூச்சர் என்னமோ அதை தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அட் த சேம் டைம் ஹவு வில் ஃபேஸ் இன் அவர் லைஃப், ஹவு வில் ஃபேஸ், யூ சுட் த்ரோ யுவர் ஃபியர், அதே நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட ஃபியரை வந்து தூக்கி போடணும் சரிங்களா. அண்ட் ஹவு வில் ஸ்பெண்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் ஹாப்பி தட் பேஸ் இட்ஸ் டோல், நீ சந்தோஷமாக இருக்கிறதா நீ செலுத்துகிற வரி. செகண்ட் ஸ்டான்ஸா, ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில்லா டவுன், அதாவது செகண்ட் லைனில் வாழ்க்கையில் வந்து உயர்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், வாழ்க்கையில் வந்து ரஃப்பாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், த ஜேர்னி வில் பி ஜாய் பட் வி சுட் டேக் த ஜேர்னி வில் பி ஜாய், அதை வந்து சந்தோஷமாக தான் நம்ம எடுத்துக்கிறணும். வாழ்க்கையில் வந்து ஐயோ கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த சந்தோஷம் கண்டினியூவாகவே வரணும்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதர் சொல்கிறார். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐஸ் அவுட் பென் பட் ஏ பாய், நான் வந்து சின்ன பையனாக பிறந்ததுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சர்ச் பண்ணியிருக்கேன், வாட் அபவுட் சர்ச்சிங், என்ன எதை பற்றி சர்ச் பண்ணிட்டேன், ஹவ் வில் அச்சீவ் இன் மை எய்ம் இன் மை ஆம்பிஷன், எப்படி நான் என்னுடைய ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ணுறேங்கிற மட்டும் நான் வந்து திங்க் பண்ணுறேன் சர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பிட்வீன் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ கிரவுண்ட், அட்வென்ச்சர் மீன்ஸ் எக்ஸைட்டட் மூமெண்ட், நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறாங்க எக்ஸைட்டட் மூமெண்ட்லாம் இருக்குது, பட் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அடிக்ட் ஆகிடக்கூடாது, டோன்ட் அடிக்ட் த எக்ஸைட்டட் மூமெண்ட், எக்ஸைட்டட் மூமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னாங்க. பட் வாட் இட் ஸ்பெண்டு, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், வாட் வில் ஸ்பெண்டு, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னா, மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவஸ்ட், குவஸ்ட் மீன்ஸ் சர்ச்சு, நான் வந்து என்னுடைய எய்மில் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறேங்க பற்றி தான் நான் வந்து எய்ம் பண்ணி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒழிய இடையில நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுக்கு சின்ன சின்ன எக்ஸைட்டட் மூமெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அடிக்ட் ஆகிடக்கூடாது, டோன்ட் அடிக்ட் பிட்வீன் த எக்ஸைட்டட் மூமெண்ட், இதுக்கெல்லாம் நம்ம வந்து அடிக்ட் ஆகிடக்கூடாது. பட் ஃபைனலி அண்டு ஐ ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட், கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவேன், ஐ வில் அச்சீவ் இன் மை லைஃப், நான் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஆத்தர் ஹென்றி வான் டைக் டோல்ட் அபவுட் லைஃப், வாழ்க்கையை பற்றி சொல்கிறார் சரிங்களா. முடிஞ்சு எனி டவுட் அபவுட் த போயம், நாட் சாரோ, நாட் சாரோ ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், மறைந்து, டிஸப்பியர் மீன்ஸ் மறைஞ்சு போகிறது,
மறைஞ்சு போற ஒரு விஷயத்தை நினைச்சுன்னா என்ன டோன்ட் ஃபீல் அபவுட் த டிஸப்பியர் ஹேப்பன் திங்ஸ். அதாவது மறைஞ்சு போற ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, நமக்கு சின்ன சில்லி ப்ராப்ளமா இருக்கும் பத்தியா, புரியுதா இல்லையா? சின்ன சில்லி மேட்டருக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நாட் சரோ, அதை அதுக்காண்டி என்ன கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்க. இப்ப புரியுதா? அது சின்ன விஷயங்களுக்கு நினைச்ச என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அதாவது கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஃபியூச்சரை நினைச்சுதான் நம்ம எய்ம் பண்ணணும். அதே நேரத்தில் யூ சுட் நாட் ஃபீல் அபவுட் த பாஸ்ட் ஈவெண்ட். அதே நேரத்தில் நம்ம வந்து பாஸ்ட் ஈவெண்ட்டை நினச்சி என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. வாட் த ஃபியூச்சர் வைல்ஸ், மறைஞ்சிருக்கிற ஃபியூச்சரை நினச்சி தான் நம்ம வந்து எய்ம் பண்ணணும். அதே நேரத்தில் ஃபியூச்சரை நினச்சி யூ சுட் நாட் ஃபியர் அபவுட் ஃபியூச்சர். அதே நேரத்தில் ஃபியூச்சரை பற்றி என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபியர் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆதர். ஓகே, நெக்ஸ்ட்.